மரங்களினுடைய மகத்துவத்தை மட்டும் தான் பார்க்கணும் சார். வாஸ்துப்படி இது வச்சா தப்பு அது வச்சா தப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பசுமையை வந்து அனுபவிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். பாசிட்டிவாக எடுப்போமே. நம்மளுடைய நாட்டு மரம் அப்படி ஒதுக்க விட்டோன்னா அடுத்த நாட்டுக்காரன் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ஆராய்ச்சி பண்ணி நம்மக்கிட்டே எடுத்து வந்து விற்க ஆரம்பிச்சிருவான் சார். போன்சாய் மரமானது பார்த்திங்கன்னா ஜப்பானியர்கள் வந்து கண்டுபிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. மலைகளுடைய இடுக்குகளில் மண்ணே இல்லாமல் மலையுடைய விரிசல்களில் இருந்து விதை விழுந்த பறவைகளுடைய எச்சம் மூலியமாக விழுந்த விதைகள் வந்து முளைச்சி பெரிய மரமாக இருக்கும். ஸோ இதனுடைய வரலாறு பெருசு. இன்ன இன்ற அளவில் பார்த்திங்கன்னா சீனா பெரிய மிகப்பெரிய வர்த்தகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய கண்ட நாடுகளுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா போன்ற நாடுகளுக்கும் அவங்களுடைய போன்சாயும் வந்துட்டுருக்கு. எஸ்ஐபி பிளான்னு சொல்லக்கூடிய ஒரு பேங்க் பிளான் மாதிரி இந்த செடிகளை வாங்கி ஒரு 10 வருஷம் கழித்து விற்கும்போது அதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு விற்பனையுடைய விலையும் உயரும்ன்றத நம்பிக்கை. சீனர்கள் 300 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் வளர்த்து அதை அவங்க பொக்கிஷமாக வச்சு தான் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மரங்களை செடிகளை வந்து தொட்டிக்குள்ளேயே வளர்க்குறது பொதுவாக என்னக்கான ஆசை மரமாக வளரணும் சுருக்கக்கூடாது. ஆனால் நான் வர்த்தகத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு நான் அதெல்லாம் செய்யணும். வணிகம் சார்ந்த சேவை தான் செய்ய முடியும். இல்லைன்னு சொல்லிட்டுனா இன்றைக்கி எங்கே இருக்கோ அங்கே வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் தவிர்க்க முடியாத காரணங்களாக போன்சாய் மரங்களையும் விற்றுட்டுருக்கேன். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதிலே. பைகாஸ் மைக்ரோகோப்பா முராயா பண்ணி சொல்லட்டா முராயா போன்சாய்ஸு ஜாஸ்மின் இது வந்து முராயா ஜாஸ்மின் ரெகுலர் வெரைட்டி இருக்குது. இது பைகாஸ் வெரைட்டிஸு இது ஜெனிஃபரஸ் வெரைட்டி. இவருக்கு 40 வயசாகுது. எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? விலை பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா. 500 ரூபாயிலிருந்து நம்ம 30,000 ரூபா வரைக்கும் போன்சாய் மரங்கள் இருக்குது நம்மக்கிட்ட. வாங்க காட்டுறேன். இதில் அடினியம்லே நிறைய போன்சாய் வெரைட்டிஸு. ஆக்சுவலி இவர் டிசர்ட் ரோஸ்னு சொல்லுவாங்க. அதுலேயே அடுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு. ட்ராகன் ஃப்ரூட்டு நல்லா வளரும். மாடியில் மட்டுமல்ல வச்சிடலாம். தண்ணி தேவை கிடையாது அதிகமாக. நல்லா காய்ச்சி நிறைய ஃப்ரூட்டு நர்சரியிலேருந்து எடுத்த ஃப்ரூட்டு வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த 10 பூச்செடிகள் 300 ரூபாய்க்கு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா 299 பூச்செடிகள் தரணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த சைஸில் இருக்கக்கூடிய செடிகள் ஒரு ஒன்றுல ஃப்ளவர் இருக்கும். கொஞ்சம் ஆஃப் பண்ணுப்பா. இது வந்து நந்தியா வட்டம் போலாமா? இது வந்து நந்தியா வட்டம். இந்த மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய 1 to 1.5 அடியில் இருக்கக்கூடிய செடிகள் வந்து 10 செடிகள் பூச்செடிகள் 300 ரூபாய்க்கு. அது மல்லி, செம்பருத்தி, அரளி, பாரிஜாதம், பவளமல்லி, நித்தியமல்லி, இந்த மாதிரி என்ன அவைலபிள் இருக்கோ 20 வெரைட்டியில் 10 கொடுத்துருவோம். 3299க்கு. இது சாத்துக்குடி. இதெல்லாம் இப்போ பெரும்பாலும் வந்து இடம் பத்தலை. இப்போ சென்னை மாநகரத்தில் வாழ்கிறவங்களுடைய வீடு வாடகை கிடக்கிறத எடுத்து வாடகை கட்டி வாழ்கிறதே கஷ்டன்ற சூழல். ஆனால் பழங்கள் காய்கறிகள் நான் மருந்து இல்லாமல் நாலு சாப்பிட்ணும் ஆசைப்படும் போது மாடித்தோட்டத்தில் மருந்து இல்லாமல் உரங்கள் ஆர்கானிக் உரங்கள் கொடுத்து மாடித்தோட்டத்தில் வளர்த்துக்கக்கூடிய சாத்துக்குடி, வாட்டர் ஆப்பிள், பீச் இருக்குது, மல்பெரி இருக்குது, நிறைய நார்த்தம்பழம் இருக்குது. எல்லாமே மாடித்தோட்டத்தையே வளர்த்துக்கலாம். அதுவும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் எங்களோட பூமித்ரா சேனலில். இது மட்டும் கிடையாது, மூலிகை செடிகள் எக்கச்சக்கம் இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். இது பாம் ட்ரீ பார்த்தீங்கன்னா, இது ஒரு அழகுக்கு வளர்க்கக்கூடிய பூனெக்ஸ் பாம்னு சொல்லுவாங்க. பெரிய பங்களா ஹவுசஸ், பெரிய ஒரு ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இதை இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்களை வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்கேப் கொடுத்து பார்டரில் எட்ஜிலெலாம் கொடுத்து கீழே ஸ்டோன்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு சின்ன ஷார்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வடிவம் கிடைக்கும். இந்த க்ரீனுக்கு ஆப்போசிட் கலரில் பார்டர் பிளான்ட்டு ஒரு லைட் கோல்டில் இல்லை வேரிக்கேட்டட் லில்லீஸு அந்த மாதிரி பண்ணால் ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு ஒரு என்ட்ரன்ஸை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செடிகள் வந்து பயன்படும். அதே மாதிரி இந்த மாதிரி குரோட்டன்ஸும் நிறைய போட்டுக்கலாம். அதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. இது மொசாண்டான்னு சொல்லக்கூடிய நல்ல வெயில் தாங்கி வளரக்கூடிய தாவரம். அவுட்டோர் மாடி வேலியை எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம். இது போகும்ல வருஷம் ஃபுல்லாக பூத்துட்ருக்கோம். தண்ணி அதிகம் தேவை கிடையாது. எப்போவுமே பூத்து காகித பூன்னு சொல்லக்கூடிய போகும்லஸ். அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது.
இது வந்து சிங்கப்பூர் எக்ஸோரான்னு சொல்லுவாங்க. எப்பவுமே பஞ்ச் பஞ்சாக ஃப்ளவர் வந்துகிட்டே இருக்கும். அதுலேயே ஒரு நாலு கலர்ஸ் இருக்குது, பிங்க்கு ரெட்டு ஆரஞ்சு, டபுள் பிங்க் வித் ரெட்டு கலந்த ஆரஞ்சும் இருக்குது. இப்போ எலுமிச்சை செடி பார்க்குறீங்க, எவ்வளோ பூவோடு இருக்கு பாருங்கள், எவ்வளோ காய் பிஞ்சு வச்சுருக்குன்னு. கிழக்கி கிளை ஃபுல்லாகவே பிஞ்சு வச்சுருக்கு, ஒரு 20-30 பிஞ்சு வச்சுருக்கு. இது ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்களா, இது பார்த்தீங்கன்னா பிரைடல் பொக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு கிளைம்பர், ரொம்ப ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். கிளைம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா பிரைடல் பொக்கே இருக்குது, ரங்குன் க்ரீப்பர் இருக்குது, அலமண்டா இருக்குது, ஃபேஷி ஃப்ளாராக இருக்குது, மாண்டிவோலா இருக்குது, ப்ளீடிங் ஆர்ட் இருக்குது. இது மாதிரி ஒரு 15-20 நான் சொன்னீங்களா, அந்த ஃபேஷன் ஃப்ளார் இப்போ தான் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம ஃப்ரூட் செக்ஷன் வந்திருக்கோம். ஃப்ரூட் செக்ஷன் இதிலேருந்து ஆரம்பித்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போவோம். வீட்டுக்கு தேவையான நாட்டு மரங்கள் மெயினாக முதல்ல முக்கியப்படுத்த வேண்டியது நாட்டு மரங்கள். நாட்டு மரங்களில் பார்த்திங்கன்னா மேங்கோவிலேருந்து வாட்டர் ஆப்பிள், சீலிங் கிராஃப்ட் கட்டாமல் சீலிங் போட்ட மரங்களும் இருக்குது, கிராஃப்ட் பண்ண மரங்களும் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா போமக்ரானட் இருக்குது, பின்னாடி வாட்டர் ஆப்பிள், அதுக்கு பின்னாடி பலா, மாடி தோட்டத்துலேயே வளர்த்துக்கலாம், தொட்டிலேயே வளர்த்துக்கலாம், தொட்டிலே காய்க்கக்கூடிய பலா, வியட்நாம் ஜாக்னு இருக்குது. இது டேபிள் ஆரஞ்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தோர்ப்பு தன்மையும் இனிப்பு தன்மையும் கலந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இளந்த பழம், இந்த காயோடு இருக்கா, இதில் பூ வச்சு காயோடு இருக்கு பாருங்க, இளந்த சொன்னா இல்லைங்களா, பன்னீர் புஷ்பம் பூ, இது பன்னீர் புஷ்பம் முட்டோடு இருக்குது. இது ஆல் ஸ்பைசஸ்ன்ட்டு ரொம்ப எல்லா வெஜ்ஜுக்கும் இதில் பிரியாணி பிரிஞ்சிலாம் செஞ்சாங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய இலை இது, ஆல் ஸ்பைசஸ்ஸு. இது பிரியாணி இலை, பட்டை இலை சொல்லுவோம் இல்லைங்களா, பட்டை இலை அவ்வளோ வாசனையாக இருக்கும். எனக்கு வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இமீடியட்டாக காய் வரணும், பெரிய மரமாக வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த பெரிய சைஸ் ஆஃப் க்ரோ பேக்கில் இருக்குது, 2 அடிக்கு 2 அடி பையில் போட்டு வளர்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரூட்டு இமீடியட் ஃப்ரூட் வர ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பூ பிஞ்சு நிறைய விட்டுருக்கு. இது சிகப்பு நாவல், மயிலமும் இதில் போட்டிருக்காங்க நாட்டு மரங்களில். ஜாக் ஃப்ரூட்டு சொன்னீங்க, வியட்நாம் ஜாக்குன்னு, வியட்நாம் ஏர்லி ஜாக்னுட்டு. சார் மரங்களுடைய மகத்துவத்தை மட்டும் தான் பார்க்கணும் சார், வாஸ்துப்படி இதை வச்சா தப்பு அது வச்சா தப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பசுமையை வந்து அனுபவிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம், பாசிட்டிவாக எடுப்போமே அப்படி எடுக்க வேணாம். அப்படி அதை சார்ந்து பார்க்குறவங்க உணவு உண்ணாதீங்க, நான் கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல, தயவு செஞ்சு இயற்கையை இயற்கையாக பார்க்க ஆரம்பிங்க, கற்றுக் கொடுக்க ஆரம்பிங்க, அதை வளர்க்க முயற்சி செய்வோம், இந்த மாதிரி தவிர்க்க வேணாம். அதில் எக்கச்சக்கமான மயில மரத்தில் அந்த பூ மருந்து பட்டை எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது, அந்த காற்று அவ்வளோ நன்மை செய்யக்கூடியது. நம்மளுடைய நாட்டு மரம் அப்படி ஒதுக்க விட்டோன்னா அடுத்த நாட்டுக்காரன் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ஆராய்ச்சி பண்ணி நம்மக்கிட்டே எடுத்து வந்து விற்க ஆரம்பிச்சிருவான் சார். வாட்டர் ஆப்பிள் நம்மளுடைய சீதோஷ நிலைக்கு நல்லா வளரக்கூடிய தண்ணி பழம்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து பேரிக்காய் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும், மரம் ஃபுல்லாகவே கொத்து கொத்தாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு சீசன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் காய் பிடிச்சிருக்கோம். நல்ல சூரிய வெளிச்சம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் பூக்க ஆரம்பித்து அதுக்கு சரியான உணவு ஊட்டங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா செடி நல்லா ஹெல்த்தியாக உங்களுக்கு காய் வச்சுக்கிட்டே இருக்கும். இது ஸோ நாட்டு மரங்களில் பார்த்திங்கன்னா சிறக்குன்றை, மயில்கொன்றை, சிறக்குன்றை மஞ்சள் கலரில் கொத்து கொத்தா தொங்கும், நம்மளுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மயில்கொன்றை அதையும் பார்த்துருப்பாங்க, சிசில் பினியான்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பூக்கள் பூக்கக்கூடிய தாவரம், அதுவுமே மருத்துவத்துக்கும் பயன்படும். அதை தாண்டி நம்மளுடைய தோட்டங்களில் பொதுவாக ஒரு தோட்டமும் வச்சுருக்கோம், வீட்டு தோட்டம் வச்சுருக்கோம், மாடி தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா மரந்த சேர்க்கை ஏற்படுறதுக்கு, பீஸை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். அதில் சிசில் பண்ணியாக ரொம்ப நல்லா வேலை செய்யும், ஏன்னா எப்போவுமே வருடம் முழுக்கும் அது பூத்துக்கிட்டே இருக்கும். குட்டை ரக மரம் அது, அந்த மரம் நம்மளுடைய தோட்டங்களில் இருக்கும்போது பாலினேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போது திருநெட்டு பச்சைலாம் கம்பல்சரி இருக்கணும் நம்மளுடைய தோட்டங்களில், திருநெட்டு பச்சிலையும் சாமந்தி செடிகளும், நாலு காய்க நாலு மரச்செடி வச்சுருக்கோம், ஃப்ரூட் செடி வச்சுருக்கோம்னா ஊடு நடு நடுவில் ஊடு பயிர் மாதிரி அங்கங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா அதை தேடி வந்து தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் வந்து போகும். ஸோ அந்த பீஸும் அந்த பூச்சிகள் எங்கெல்லாம் போய் உட்காந்து வருதோ ஒரு பூல வந்து ஒரு பூக்கு ஷிஃப்ட் ஆகி அதை மரம் சேர்க்கைக்கு மிகவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது கடம்ப மரம் நம்மளுடைய தமிழர்கள் வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு
சான்றான மரம், கந்தா கடம்பா கதிர்வேலான்னு சொல்லுவோம். அந்த கடம்பான்றது இந்த மரத்தை குறிக்கக்கூடியது. இந்த கடம்பு மரம்ன்றத பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் நம்முடைய தமிழர்கள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுலேருந்து ஒரு காய் ஒன்று வரும், மஞ்சள் கலரில் காய் ஒன்று வரும், அதை மாலையாக கோர்த்து கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு போருக்கு போகும்போது வணங்கி சென்றதா ஒரு வரலாறே இருக்குது. அதை ஆய்வு பண்ணி பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை பற்றின விஷயம். அதை தாண்டி இதில் வரக்கூடிய பட்டைகளை வந்து எடுத்து கொதிக்க வச்சு உடலுக்கு எடுத்துக்கும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய புழுப்பூச்சிகள் அழிக்கிறதுக்கும் நல்ல ஆற்றல் ஆன்டிபயோட்டிக்காக இருக்கக்கூடிய செயல்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நெற்ற மருந்துகள், மருத்துவம் மிக்க இந்த கடம்ப மரம் நேராக 80 அடி வரைக்கும் வளரக்கூடியது. உணவு பரிமாற்றங்களுக்கு இந்த இலை பெருசாக வரும். அந்த காலங்களில் ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி இலைகள்லாம் புழக்கத்தில் இருந்தது. ஸோ கடம்ப மரத்தை பற்றி நிறைய சொல்லலாம், நிறைய இருக்குது. அதை பற்றி போட்டிருக்கோம் யூடியூப்பில், நீங்கள் போய் பாருங்கள். சிட்ரஸ் ஃபேமிலியை சேர்ந்த எலுமிச்சை, சாத்துக்குடி, நார்த்தை, கொழுமிச்சை இதெல்லாமே சிட்ரஸ் ஃபேமிலியை சார்ந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நார்த்தம்பழம் வந்து வயிற்று புண்ணு ஆர்த்தம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு காலங்களில் ஒரு 40-30-40 ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதான உணவு வந்து பழைய சோறும் நார்த்தம்பழம் ஊறுகாயம் வச்சு சாப்பிட்டு வாழ்வியல்ல காலையிலே 8 மணிக்கெலாம் விவசாயிகள் தொடங்குறது உண்டு. அந்த மாதிரி நம்மளுடைய அங்கத்தில் மிகவும் முக்கியமாக இந்த நார்த்தம்பழம் இருந்திருக்கு. வயிற்று புண்ணு உள்ளவங்க இந்த பழங்களை சாப்பிட்டாலே வயிற்று புண்ணு ஆத்திரும்னு சொல்லுவாங்க. அதை பதப்படுத்தி உப்பு போட்டு ஊறுகாயாக பல வடிவங்களில் கொடுத்துருந்தாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி பயங்கரமாக இருக்கும். இப்போ சாதாரணமாக சாத்துக்குடிய வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு பால் சுரக்கிறதுக்கும் அவங்களுடைய பாடியில் இருக்க ஹியூமன் குளோபின் லெவலாக வச்சுக்கிறதுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணும். இல்லை எலுமிச்சையை பற்றின விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நான் ஒரு ஒரு பழத்துக்கும் சிட்ரஸ்னாலே உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த சிட்ரஸ் ஃபேமிலியை சேர்ந்த பழங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் பழமாக கிடச்சி அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 4 கோடி ரூபாய் வரைக்கும் பணத்தை இட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மரத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். சந்தன மரம், செம்மரம் இருக்குது, பேரிச்சை மரம் இருக்குது. அந்த மாதிரி மரங்கள் வந்து டிம்பருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மரங்களும் நம்மகிட்ட அனைத்துமே இருக்குது. சந்தன மரம் துணைச்செடியோடு இருக்கும், பொன்னாங்கண்ணியோடு இருக்கும். துணைச்செடி இருந்தால் தான் அந்த சந்தன மரம் வளரும். சந்தனம் இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளில் கிடைக்கிறது ஒயிட் சந்தனம் மட்டும் தான் கிடைக்கும். நம்ம இந்தியாவில் மட்டும்தான் வந்து இந்த சாண்டில், இந்தியாவிலேருந்து வரக்கூடிய சாண்டிலுக்கு மிக விலை அதிகம். அதுவும் 70% பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டும் ஆந்திரா பார்டர்லையும் சேர்ந்து தான் இருக்குது. 100% 70% சந்தன மரங்கள் நம்ம தமிழர்களுடைய சீதோ சூழ்நிலைக்கும் ஆந்திராவுடைய சீதோ சூழ்நிலைக்கும் கடப்பா அது மாதிரி போன்ற ஊர்களையும் வளர்கிறதுக்கு ஏற்ற மண்ணும் அது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுடைய விவசாயிகளுமே தண்ணி தங்காத இடமாக பார்த்து தண்ணி மிக குறைந்த அளவில் கொடுத்து உங்களுடைய நிலங்கள்லையும் இந்த மாதிரி பணப்பயிர்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த மரங்கள்லாம் இதெல்லாம் நட்டு வந்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். நான் நட்டால் வெட்டிட்டு போயிடுவாங்கன்ற பயப்படுவாங்க ஒரு சிலர். இது நடலாமா, இது நம்ம ஒரு தனி மனிதர் நடலாமா, கவர்மெண்ட்டுக்கு சொல்லணுமேன்றதெல்லாம் இருக்கும். அந்த சட்டம் 1996 எடுத்துட்டாங்க. யார் வேணாலும் மரத்தை நடலாம், விற்கலாம். விற்கிறதுக்கு அப்போ மட்டும் ஒன்ஸ் நீங்கள் பிளான்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சிட்டா இடங்கள்ல எடுத்துகிட்டு போய் சேர்த்துடணும். உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் உங்களுடைய தலையாரியை கூப்பிட்டு நான் அந்த மாதிரி 100 மரம் என்னுடைய தோட்டத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுடைய இடத்தினுடைய பட்டாவோட சிட்டா அடங்கல் காப்பி இருக்கும். அதில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. வெட்டும் போது அவங்களே அரசாங்கமே ஆள் அனுப்பி 80% பணத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 20% அது சர்வீஸ் சார்ஜாக அரசாங்கம் எடுத்துக்கும். வெட்டுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதானா, ஆனால் நீங்கள் வளர்க்கலாம், கவர்மெண்ட்டுக்கிட்டே வித்துடலாம். அத்தியில் பல்வேறு விதமான அத்திகள் இருக்குது. நம்ம ஊரில் இயல்பாக காடுகளில் வரக்கூடிய நாட்டு அத்தி, இது ஆப்கான் அத்தின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இது ஃபுல்லாகவே ஒரு மாடி தோட்டத்துலேயே வளர்த்துக்கலாம். இந்த ஸ்டெம் ஃபுல்லாகவே காய் வச்சு கொடுக்கும். இன்றைக்கி விவசாயிகளும் இந்த அத்திப்பழ சாகுபடி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இது குழந்தைங்களுக்கு வந்து தேனில் கலந்து கொடுக்கக்கூடிய தேனத்தி, ஆப்கான் அத்தி, நிறைய ஈரான் அத்தி நிறைய சொல்கிறாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் பிரிஞ்சு சாப்பிட்றலாம். காய் பட்டோடு இருக்குது. இது பெரிய சைஸு சின்ன சைஸ் எல்லாமே பூமித்தரில் கிடைக்கும். நிறைய கம்பெனிஸுங்க வந்து நாங்கள் மரக்கன்றுகள் பிளான்டேஷன் பண்ணி கொடுக்குறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தீங்களா, மெட்ரோ எல்என்டி அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு, அவங்களுக்கு நாட்டு மரங்கள் தான் நான் இப்போ ப்ரப்போஸ் பண்ணுறது. காரணம் என்னென்னா அவங்க ஒரு மரம் வெட்டினா 10 மரம் நடணுன்ற கான்செப்டில் இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்குன்னு நாங்கள் 5 அடி மரங்கள் கொடுத்துட்ருக்கோம். வேம்பு, புங்க, பூவரசு, மயிலம், கடம்பு அந்த மாதிரி நாட்டு மரங்களாக கொடுத்துக்கிட்டுருக்கோம். இதில் ஒரு சில வெரைட்டியும் கேட்பாங்க, அதையும் நாங்கள் சேர்த்து தான் கொடுத்துட்ருக்கோம். இது இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நாட்டு மரங்கள் செக்ஷன் அந்த லாஸ்ட் வரைக்கும். ஒரு 4 ஏக்கரில் வளர்க்கக்கூடிய செடிகளை வந்து இந்த
ஒரு ஏக்கர் இடத்துக்குள்ளே போட்டு அமுக்கி வச்சுருக்கோம். நடக்கிறதுக்கே இடம் இல்லாமல். காரணம் என்னென்னா, மக்கள் வர்ற வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பாதி உற்பத்தி பண்ணுறோம். ஸோ எப்போ நாங்கள் ரெடி பண்ணுற செடியும் மரத்துக்கு ஷேடில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழித்து வெயிலுக்கு மூவ் பண்ணுவோம். அப்படி போட்டு வச்சுருக்கோம் செம்பருத்தி, மல்லி, இந்த வெரைட்டிலாம். இதெல்லாம் வந்து அதான் வெகு விரைவில் வந்து எங்களுடைய வாடிக்கையாளருக்கு இதை விட விலை குறைவாக இன்னும் நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்குறதுக்காக இடம் பார்த்துட்ருக்கோம். அது உங்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வெகு விரைவில் இந்த 20 ஆண்டுகளில் 1 கோடி மரக்கன்றுகள் வழங்குற திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து தொடர்ந்து பண்ணுற மரக்கன்றுகள் கொடுத்துட்ருக்கோம். அதை உற்பத்தி பண்ணுற வாங்கி கொடுக்குறதுக்கும் உற்பத்தி பண்ணுறதுக்கும் இடம் கம்மியாக இருக்குது. போட்டு ரொம்ப குழந்தைகளை போட்டு அமைக்க வச்சுருக்க மாதிரி இருக்குது. இடம் பார்த்துட்ருக்கோம். நடந்துச்சுன்னா அந்த 20 ஆண்டுகள் 1 கோடி மரக்கன்றுகள் திட்டத்தை வந்து வெகு விரைவில் முடிக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். ஸோ அதை பற்றின விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு.